ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்வாவை சார்ந்தவர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக யாரெல்லாம் தீவிரமாக போராடுகிறார்கள் என்பதை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார். எந்த காலனியாதிக்காரர்களுக்கு எதிராக போராடினோமோ, எந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடினோமோ அவர்களோடும் சமரசம் செய்து கொண்டார். இந்தியாவை பல பேர் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை பெருமையாக சொல்வாங்க. பெருமை அல்லது அடிப்படையே அதுதான். மோடி நல்லவர் தான், ஆனால் அவர் செய்கிற இந்த மதவெறி நிகழ்ச்சி நிரல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. போன தேர்தலின் போது இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் மிகப்பெரிய அளவிற்கு அவங்க கொடுத்த ஒட்டுமொத்த டொனேஷனில் நீங்கள் 90% மேலே யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேட் நலனை அமுல்படுத்துகிற ஒரு தலைவர் தேவை. ஸோ அந்த தலைவராக யார் இருப்பார்? மோடி இருப்பார். அதுக்கு என்ன தேவை? தேர்தல் வெற்றி தேவை. தேர்தல் வெற்றிக்கு என்ன தேவை? மதவெறி தேவை. இந்தியாவிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை கூட நான் தனியாக எடுக்க விட மாட்டேன்னு சொன்னாருங்கிறதுக்காக அவர் 26 பீசா வெட்டி போட்டார். 1000 பேர் மறுத்தா கூட ஒரு மனிதன் நான் வழிபட வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய உரிமையை பாதுகாப்பது என்பது முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்த சுதந்திரம் முழுமை பெற வேண்டுமென்றால் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசாக இருக்க வேண்டும். அன்புமிக்க தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றி அதனுடைய 100வது ஆண்டு நிறைவு பெறவிருக்கிறது. இந்த 100 ஆண்டு காலமும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவை எப்படி படைக்க வேண்டும், இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. இன்றைய இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியா எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது? அநேகமாக ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. இந்த நம்ம இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை அதனுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் அனைவரும் வாழ்வதற்கான ஒரு இந்தியாவை நாம் உருவாக்க முடியும். நம்முடைய இந்தியா அது இதே மாதிரியான தோற்றத்தில் எந்த காலத்திலையும் இருந்தது கிடையாது. நிலப்பரப்பு இப்படித்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக ஒரு 660 மேற்பட்ட சமஸ்தானங்களாக, பிரதேசங்களாக இது இருந்தது. இது இவ்வளவையும் ஒன்றிணைக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இந்த சமஸ்தானங்கள் ஒவ்வொன்றுமே இனத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் இவையெல்லாம் வேறுபட்டு இருந்தன. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய கவலையாக என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், அத்தனை பேரும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்கிறோம், போராடுகிறோம், ஒன்றுபட்டு நிற்கிறோம், ஆனால் வரப்போகிற இந்தியா, சுதந்திர இந்தியா அது எப்படி இருக்க வேண்டும்? அப்போ அப்படி ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த இந்திய குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதங்கள் விடுதலை போராட்ட காலத்திலேயே நடைபெற்று கொண்டிருந்தன. குறிப்பாக 1920 தொடங்கி அந்த போராட்டம் கருத்து தளத்தில் நடந்து கொண்டே இருந்தது. ஒன்று, அன்றைக்கு இந்தியாவில் இருந்த விடுதலை இயக்கத்தை தலைமை தாங்கிய இந்திய தேசிய காங்கிரஸ். அது இந்தியா, புதிய இந்தியா எப்படி இருக்க வேண்டும், விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற குடியரசாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். காங்கிரஸை பொறுத்தளவில் அந்த கட்சிக்குள்ளேயே கூட இதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பான்மையினர் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அதே சமயத்தில் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் நீக்கமர நிறைந்திருந்த கம்யூனிஸ்டுகள், இப்படி சொல்லும்போது அதில் ஒரு பெருமையும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் 1929 தான் பூரண சுதந்திரம் என்பதை காங்கிரஸ் முன்வைத்தது. ஆனால் அதுக்கு முன்னால் 1921 ரெண்டு கம்யூனிஸ்டுகள், ஒருவர் இஸ்லாமியர், இன்னொருத்தவர் இந்து, சுவாமி குமாரானந்தா என்பவரும் மௌலானா ஹசரத் போகானி என்பவரும் பூரண சுதந்திரம் என்பதை அவர்கள் ஒரு அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும், டொமினியன் அந்தஸ்தை ஏற்கக்கூடாது என்று அவர்கள் முன்வைத்தார்கள்.
அன்றிலிருந்து போராடி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கம், ஜனநாயக குடியரசு என்பதும் மதச்சார்பற்ற குடியரசு என்பதும் சரிதான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் அதே சமயத்தில் இவை இரண்டும் ஒரு அரசியல் விடுதலையை குறிக்கின்றனவே தவிர பொருளாதார சமத்துவத்தை இவை வலியுறுத்தவில்லை. எனவே இந்த சுதந்திரம் முழுமை பெற வேண்டுமென்றால் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசாக இருக்க வேண்டும் என்கிற தங்கள் கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த கோரிக்கை என்பது இந்த சுதந்திர போராட்டத்தின் இடையிலேயே இந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை முன்வைத்தார்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் நினைத்ததை முன்வைத்தார்கள். இதற்கு மாறாக இன்னொரு பகுதியினர், அன்றைக்கிருந்த முஸ்லீம் லீக், அவர்கள் ஒரு முஸ்லீம் குடியரசை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்போது இருந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அதே போல் இந்து மகாசபையும் ஒரு இந்து குடியரசு, இந்து ராஷ்டிரா என்பதை உருவாக்க வேண்டும், விடுதலை பெற்ற இந்தியா என்பது ஒரு இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் விடுதலை போராட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் நடந்தது. இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டிருந்தது, கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டிருந்தார்கள், முஸ்லீம் லீக் ஈடுபட்டிருந்தது. ஆனால் இந்த வரலாற்றின் நெடுகிலும் அது தோன்றிய காலம் தொட்டு ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் அல்லது இந்துத்துவாவை சார்ந்தவர்கள் எந்த காலத்திலும் இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த போராட்ட காலங்களில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக யாரெல்லாம் தீவிரமாக போராடுகிறார்கள் என்பதை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது அவர்கள் வரலாற்று நெடுகளும் செய்தார்கள். காங்கிரஸ்காரங்களை காட்டி கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக்கை காட்டி கொடுத்தாங்க. இந்த சியாமா பிரசாத் முகர்ஜின்னு ஒருத்தரை ரொம்ப அவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த, செயலாளராக பொதுச் செயலாளராக இருந்த ஜோஷியிடம் கம்யூனிஸ்டுகளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேன்னு வரிசையை கேள்வி கேட்பார். அதற்கெல்லாம் ஜோஷி பதிலளித்து கொண்டே இருந்தார். அதில் ஒரு விஷயம் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்டுகளை பற்றி தவறாக சொல்லி கொண்டிருந்த தவறான கருத்துக்கள் எங்கிருந்து வருகின்றன என்று காந்தியினுடைய உதவியாளரிடம் கேட்கிற போது, இதை வந்து சியாமா பிரசாத் முகர்ஜி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய கருத்தை நேரடியாக காந்தியிடம் அவர்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இப்படி புறக்கடை மூலமாக கோல் மூட்டி விடுவதை, புறணி சொல்வதை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வந்தார்கள். எனவே இதில் மூன்று கருத்தோட்டங்கள் வைக்கப்பட்டன. இந்த மூன்று கருத்தோட்டங்களில் இந்து ராஷ்டிரா என்ற கருத்தோட்டத்தை வைத்த சங் பரிவாரை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்கு எந்த விதமான பங்களிப்பையும் செய்யாதவர்கள் என்பது உண்மை. ஸோ இதில் இருந்து தான், அதாவது இதில் ஒரு விஷயம் என்ன, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பது காங்கிரஸ் சொன்னது, அது பொருளாதார சமத்துவம் என்பதை பற்றி அமைதி காத்தது. ஆனால் இந்த மத அது 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 பொருளாதார சமத்துவத்தை அது ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சமூக சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலை. அது வெறும் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் அவர்கள் வந்து இது வந்து ஒரு ஜனநாயக குடியரசு என்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. அப்போ காங்கிரஸ் இதில் மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆக இருக்க வேண்டும் என்று சொன்னது, கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டது. ஆனால் என்ன பிரச்சனைனா, விடுதலைக்கு பிந்தைய காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் கடைப்பிடித்த, காங்கிரஸ் அரசாங்கம் அது பெரும் முதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிற இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனை பிரதிநிதிப்படுத்துவ அரசு அரசாங்கமாக இருந்தது. அவர்களுடைய பிரதிநிதியாகத்தான் ஆட்சி பொறுப்பு நடந்தது. எல்லா காலத்திலும் எல்லா விதமான ஆளுங்கட்சிகளும் ஏதாவது ஒரு ஆளும் வர்க்கத்தின் பிரதிநிதியாகத்தான் இருக்கிறதே தவிர அனைவருக்கும் பொதுவான அரசு என்று, அது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர சோசியலிச அரசாங்கம் கூட பொதுவான அரசாங்கமாக இருக்காது. அதுதான் வரலாறு, அதை பார்க்குற யாருக்கும் தெரியும். அப்போ இந்தியாவில் ஆளும் வர்க்கத்திற்கு தலைமை தாங்கிய பெரும் முதலாளித்துவ வர்க்கம் அவங்க அப்போ ஒரு சிறுபான்மையாக இருந்தாங்க, அவங்க இன்னும் வளர்ச்சி அடையலை. அப்போ இந்தியாவில் வளர வேண்டுமென்றால் பொதுவாக உலகம் முழுவதிலும் முதலாளித்துவ வர்க்கம் வளருகிற போது அதற்கு முந்தைய எல்லா விதமான நிலப்பிரபுத்துவமும் அதற்கு முந்தைய முறைகள் எங்காவது இருந்தால் அவற்றையெல்லாம் அழித்துவிட்டு அதன் சாம்பலின் மேல்தான் இது முதலாளித்துவம் கட்டப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அப்படி செய்ய முடியாத நிலைமை அவங்களுக்கு, அவங்க தேர்ந்தெடுத்த பாதையின் காரணமாக.
அப்போ அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற நிலப்பிரபுக்களோடு நிலப்பிரபுத்துவத்தோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். அதாவது நிலத்தின் மீது யாருக்கு உரிமை என்பதில் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தது மாதிரியான நிலைமையிலிருந்து அவர்கள் மாறி அந்த விஷயத்தை வந்து கண்டுகொள்ளாமல் அவர்கள் ஒரு சமரசம் செய்து கொண்டார்கள். இதன் காரணமாக என்ன இருந்தது? இது ஒரு பெரிய நாடு. இப்போ கூட இந்தியாவை பற்றி மற்றவர்கள் பேசுகிற போது இதை வந்து ஒரு மனிதர்கள் இருக்கிற பகுதியாக நினச்சி பேச மாட்டாங்க. இது ஒரு பெரிய சந்தை, பெரிய பொருளாதாரம் என்றெல்லாம் பேசுவாங்களே தவிர இவ்வளோ பெரிய நாடு என்பதை பற்றி பேச மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய மக்களின் வாங்கும் சக்தி குறைவாக இருந்தது. அப்போ வெளியில் போய் இவங்க வந்து மார்க்கெட்டை பிடிக்கணும், இந்தியாவுக்கு வெளியே போகணும், இந்திய முதலாளிகள் வளர வேண்டும் என்றால். எனவே அவங்க என்ன சொன்னாங்க, எந்த காலனியாதிக்கக்காரர்களுக்கு எதிராக போராடினோமோ எந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடினோமோ அவர்களோடும் சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த சமரசம் எதனால் தேவைப்பட்டதுன்னா, இங்கிருந்த நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்டதன் காரணமாக இவர்களுடைய பொருளாதார வழிமுறை என்னவென்று கண்டுபிடித்தார்களோ அதுக்கு உகந்த வகையில் அந்நிய மூலதனத்தோடும் சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த ரெண்டும் நடக்கும்போதே ஒன்று என்ன நடந்தது அப்படின்னா, நிலப்பிரபுத்துவம் ஒழிக்கப்படாத காரணத்தால் நிலப்பிரபுத்துவ கலாச்சாரம், அது ஜாதியாக இருக்கலாம் அல்லது இது மாதிரியான தப்பெண்ணங்கள் அனைத்தும், அவை எதன் மீதும் தாக்குதல் தொடுப்பதற்கு ஆளும் வர்க்கம் தயாராக இல்லை. அப்போ இதில் ரெண்டு விஷயம் முன்னுக்கு வருது. ஒன்று என்னது, பொருளாதார ரீதியாக இங்கிருந்தவர்கள் மேம்படவில்லை. அதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், புதிய பகுதியாக மத்தியதர வர்க்கம் வளர்ந்து வருது. இந்த மத்தியதர வர்க்கம் எங்கே பல நாடுகளில் எப்படி வந்ததுன்னா, யார் ஒடுக்கப்பட்டவர்களாக சுரண்டப்படுகிறவர்களாக இருந்தார்களோ அவர்களிலிருந்து தான் மத்தியதர வர்க்கம் எழுந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்துள்ள என்னென்னா, பெரும்பகுதி மத்தியதர வர்க்கம் ஏற்கனவே காலனி ஆதிக்க காலத்தில் பிரிட்டிஷ்காரனுக்கு அவனுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் அங்கிருந்து எளிதாக கிடைத்தார்கள் என்கிற காரணத்திற்காக அங்கிருந்து வந்தாங்க. இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கீழே இருந்து அதாவது சுரண்டப்பட்டவர்களிடமிருந்து மத்தியதர வர்க்கம் மற்ற இடத்துல வந்தது மாதிரி இங்கே வரலை. அப்போ இந்த கண்டிஷனில் ஒரு பகுதி இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம் செய்யப்படாததன் காரணமாக ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்காததனால் அந்த அடிவி அதன் மேல் கட்டப்பட்ட அனைத்து கருத்துக்களும் அப்படியே இருந்த நிலைமை. இது ரெண்டும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மதவெறி வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை, அது ஒரு நல்ல ஃபெர்டைல் கிரவுண்டாக வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு. அப்போ ஏகாதிபத்திய ஆதரவு இவங்களுக்கு தேவைப்பட்டதுனால அதுக்கு எதிரான விடுதலை போராட்ட காலத்தில் வைத்ததை இவங்க முன்வைக்கலை. இன்னொரு பக்கம் நிலப்பிரபுத்துவ சிந்தனையை எதிர்த்தும் இவர்கள் பேச முடியாது என்கிற நிலைமை இருந்தது. தேசியம் என்பதற்கு அது முதலாளித்துவ கண்ணோட்டத்தில் என்னென்னலாம் தேசியம் எப்படி உருவானது என்று வரலாறு இருக்குது. ஆனால் இவங்க அதற்கு மாறாக அதெல்லாம் வந்து நவீன காலத்து சிந்தனைகள், எனவே அதை ஏற்க முடியாது. தேசியம் என்பது அது மதவழி தேசியம் என்பது தான் சரியாக இருக்க முடியும் என்பதை முன் வச்சாங்க. இந்த மதவழி தேசியம் என்று சொன்னால் என்னென்னா, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு தேசியத்தை சேர்ந்தவர்கள், ஒரு நாட்டை சார்ந்தவர்கள். அப்போ மற்றவங்க யார், அவங்கள்லாம் நமக்கு உதவாதவங்க, ஒவ்வாதவங்க, அவங்கள்லாம் நமக்கு எதிரிகள் என்பதை கட்டமைத்தார்கள். அந்த வெறுப்பை கட்டமைப்பதன் மூலமாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டார்கள். இந்த காலத்திலேயே இன்னொரு விஷயமும், இந்திய ஆளும் வர்க்கம் எதை முன்னிறுத்தியதுன்னா, அரசமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை என்பதனுடைய பொருளை திரித்து கூறுவதற்கு ஆரம்பித்தார்கள். அதாவது மதம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை, ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கோ இன்னொரு மதத்தை பின்பற்றுவதற்கோ அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாமல் இருப்பதற்கோ ஒருவனுக்கு சுதந்திரம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு மதமும் அரசியலில், அரசு நிர்வாகத்தில் அல்லது நீதி வழங்கும் முறையில் தலையிடக்கூடாது என்பது தான் நீங்கள் மதச்சார்பின்மை என்பது. ஆனால் இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம் அது நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்டதன் காரணமாக எதை முன்வைத்தது என்று சொன்னால், அது வந்து இல்லை, நீங்கள் வந்து அரசியலில் எல்லா மதத்துக்கும் சமமாக உரிமை கொடுப்பது அரசியலில் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. இதனுடைய நீட்சி என்ன ஆனது, எல்லா மதத்துக்கும் என்றால் சிறுபான்மை மதத்திற்கும் பெரும்பான்மை மதத்துக்கும் எப்படி சமமாக கொடுக்க முடியும், எனவே பெரும்பான்மைக்கு கூடுதலாக கொடுப்பது
என்று இதற்கான பாதை, இந்திய ஆளும் வர்க்கம் தான் தேர்ந்தெடுத்த முதலாளித்துவ பாதை, நிலப்பிரபுத்துவரிடம் செய்து கொண்ட சமரசம், அந்நிய மூலதனத்தோடு அவர்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவு, இதுதான் இதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. இந்த அடித்தளத்தை சங் பரிவார் அப்படியே பற்றுக்கொண்டது. அதை பொறுத்தளவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தளவில் அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்கிறோம்ல, ஜனநாயக அரசுன்னு குடியரசுன்னு சொல்கிறோம்ல, அதை அவங்க ஏற்றுக்கொள்ள. அவங்கள பொறுத்தளவில் அரசமைப்பு சட்டம் என்பதை முற்றிலுமாக நிராகரித்தார்கள். நீங்கள் மனுஸ்மிருதி தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அதுதான் பாரதிய தன்மையுடையது, மற்றது எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி சரக்கு, எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவங்க திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். கொஞ்சம் இதில் சந்தேகம் இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னா, 1949 நவம்பர் 30 ஆர்கனைஸ் பத்திரிகை, ஆர்எஸ்எஸ்னுடைய வார பத்திரிகை, அதே போல் 1950 ஜனவரி 25 ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையை பார்த்திங்கன்னா அதில் இதை இவங்க பழிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அவங்க மதச்சார்பின்மை மற்றும் ஏன்னா நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை ஏற்கலைன்னு சொல்லும்போது ஜனநாயகத்தையும் ஏற்கலைன்னு அர்த்தம். அவங்க ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது மேற்கத்திய ஒரு கருத்துரு, எனவே ஜனநாயகம் வந்து இந்தியாவுக்கு பொருத்தமானதில்லை. அப்போ யார் ஆள்வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5-6 ஆள்வாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், சட்டத்தின் ஆட்சியை ஏற்க முடியாது என்பது தான் அவங்களுடைய அடிப்படையான கருத்து. நீங்கள் எல்லா இடத்துலையும் சட்டத்தின் ஆட்சின்னு போகும்போது அவங்க சட்டத்தை ஏற்காமல் இருப்பதற்கான அடிப்படை அங்கிருந்து தான் வருது. அதே போல் கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை. கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கு இடையூறாக இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலத்துக்கு கவர்னர் வேண்டியதில்லை அல்லது மேலிருந்து நியமிக்கப்படக்கூடாது என்று வைக்கிறாங்க. ஆனால் பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, மாறாக கவர்னர்கள் இருப்பாங்க, ஆனால் மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கக்கூடாது, அமைச்சர்கள் இருக்கக்கூடாது என்பதை முன்வைக்குது. இதையெல்லாம் இவங்க ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு போகிறாங்க. ஜனநாயகம் என்கிற கோட்பாட்டை அவங்க, அதே போல் பன்முகத்தன்மையை அவங்க நிராகரிக்கிறாங்க. இந்தியாவை பல பேர் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை பெருமையாக சொல்வாங்க. பெருமை அல்லது அடிப்படையே அதுதான், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை ஏற்றுக்கொண்டதால் தான், இந்த வேற்றுமையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒன்றுபட்டு சொன்னதன் காரணமாகத்தான் இந்தியா என்கிற ஒரு நாடே உருவானது என்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஸோ இந்த பின்னணியில் இருந்து தான் இது அவங்களுக்கு என்னவாக இருக்குன்னா, இந்த மதவழி தேசியம் என்பதை முன்வைப்பதற்கு இவர்களுடைய கருத்தை அதோடு பொருத்துகிறாங்க. அப்போ மதவழி தேசியத்தை அந்த ஏற்கனவே முதலாளித்துவ பொருளாதாரம், நிலப்பருத்துவ கலாச்சாரம் இது இரண்டும் சேர்ந்தது, இதனால் ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட ஆளும் வர்க்கத்தின் மீது ஆளும் கட்சியின் மீது ஏற்பட்ட கோபத்தை இவர்கள் இவற்றின் மூலம் இதற்கு வடிகால் அமைத்து கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் இன்னொரு பிரச்சனை முன்னுக்கு வருது. என்னது, உலகம் முழுவதும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு மேலே வர்றாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்க தான் பல நாடுகளில் யார் அரசாங்கம் என்று தீர்மானிக்கிற இடத்துலையும் அவங்க இருக்காங்க என்பதை பார்க்க முடியுது. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கூட சந்தேகம் வரலாம், பிஎம்எஸ் ஆட்கள் சுதேசி ஜாக்ரான் மஞ்ச் இவங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எல்பிஜியை தனியார் மயம், தாராள மயம், உலக மயத்தை எதிர்க்கிறாங்களே, அதில் சிலவற்றை எதிர்க்கிறாங்களேன்னு சில பேர் கேட்பாங்க. இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், மோடி நல்லவர் தான், ஆனால் அவர் செய்கிற இந்த மதவெறி நிகழ்ச்சி நிரல் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் மிக வலுவான கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். நீங்கள் போன தேர்தலின் போது இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் மிகப்பெரிய அளவிற்கு அவங்க கொடுத்த ஒட்டுமொத்த டொனேஷனில் நீங்கள் 90% மேலே யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வருது, இதை எப்படி பார்க்குறது என்பதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோடியை வளர்ச்சியின் நாயகன் என்று கட்டமைக்கிறாங்க. பாஜகவை நீங்கள் வந்து அதனுடைய மதவெறி நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் மோடி என்ன பண்ண மாட்டார்னா, அங்கே கை வைக்க மாட்டார். எதை கை வைக்க மாட்டார், முசாஃபர் நகரில் நடந்த கலவரம், அதன் காரணமாகத்தான் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அது அமித்ஷா செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். பசு குண்டர்கள் நாடு முழுவதும் எல்லாத்தையும் தாக்குவாங்க, ஆனால் பிரதமர் அதை பற்றி பேச மாட்டார்.
இதுக்குள்ளே என்ன அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஒன்று தெரிய முடியும். சி, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மதவெறி தேவை. இந்த தேர்தல் வெற்றி ஒரு வலுவான தலைவர் என்பவர் மக்கள் என்ன சொன்னாலும் சரி மக்களுடைய நலனை புறக்கணித்து கார்ப்பரேட் நலனை அமுல்படுத்துகிற ஒரு தலைவர் தேவை. ஸோ அந்த தலைவராக யார் இருப்பார்? மோடி இருப்பார். அதுக்கு என்ன தேவை? தேர்தல் வெற்றி தேவை. தேர்தல் வெற்றிக்கு என்ன தேவை? மதவெறி தேவை. ஸோ இந்த வகையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருநிறுவனங்களும் இந்த மதவெறியும் கைகோர்த்து ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். மேலோட்டமாக சில அறிவுஜீவிகள், அதே போல் சில பெருமுதலாளிகள் இதை பற்றியான விமர்சனங்களை வைப்பதை போல தோன்றும். அதே போல் நியூலிபரல் பாலிசியை கடைப்பிடிப்பதை சங் பரிவாரின் சில அமைப்புகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக எதிர்ப்பது போல பாவலாக காட்டுவார்கள். ஆனால் ரெண்டு பேருக்குமே என்ன தெரியும்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுதான் இன்றைய தினம் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நிச்சயமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இந்தியா இன்றைய இந்தியா இப்படியே ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா வேற்றுமைகளையும் துடைத்தெடுத்துவிட்ட இந்தியாவாக இருக்க வேண்டுமென்றால் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்று இவர்கள் முன்வைக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியா என்கிற இந்த நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கு எது அடிப்படையாக இருக்குன்னா பல்வேறு மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை இதர பகுதி மக்கள் அங்கீகரித்து கொண்டு அதே சமயத்தில் இந்தியர்கள் என்கிற ஒற்றுமை புள்ளியில் அனைவரும் கைகோர்க்கிறார்கள். அது கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இதில் கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய இடையறாத போராட்டத்தை அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும். இந்த வேற்றுமையை அங்கீகரித்தார்கள். நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் அது இந்தியாவை எப்படி டிஃபைன் பண்ணுறது, வரையறுக்கிறது என்று வருகிற போது நிறையா விவாதங்கள் நடந்திருக்கு. ஆனால் இறுதியாக அது இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று முன்வைக்கப்பட்டது. இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் மிகப்பெரிய ரோல் நடத்துகிறாங்க. ஏன் மாநிலங்களின் ஒன்றியம்? அப்போ மாநிலங்கள்னு ஒன்றியம்னு சொன்ன உடனேயே ஏதாவது ஒரு மாநிலம் ஒரு 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 ரவுண்டாக இருந்தால் சென்டரில் ஒரு தலைநகரத்தை வச்சுட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்படி உருவாக்கலை. மொழிவாரி மாநிலங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவங்க ஒரே மொழி பேசுகிறவங்களாக இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரமாக இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்கிற முறையில் தான் அதற்கான போராட்டம் நடந்தது. விசாலாந்திரா போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார்கள். ஐக்கிய கேரளம் என்கிற போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பெரிய பங்களிப்பை செய்தார்கள். சம்யுக்த மகாராஷ்டிரா போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகளில் பங்கு உண்டு. தமிழ்நாடு எல்லை போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்களித்தார்கள். இப்படி மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. நீங்கள் பிஜேபியை பொறுத்தளவில் மொழிவாரி மாநிலங்களை அவர்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொண்டதில்லை, அவங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவைனா மொழிவாரி மாநிலங்களை சிறு சிறுசாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு இவர்கள் பலவீனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்க மொழியை ஒரே மொழி தான் தெரிவிக்க போகிறாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்பது தான். ஆனால் இந்த மக்களினுடைய இந்த ஜனநாயக உரிமைக்கான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இன்றைக்கி அது சிதைக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை, ஜனநாயக தாகம் கொண்டு அத்தனை பேரும் செய்தார்கள். மாநிலங்களுடைய உரிமைகளில் அநேமா தோழர் ஜோதிபாசு, தோழர் ஈ கே நாயனார் இவர்களெல்லாம் இருந்தபோது இந்த மாநிலங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை நீங்கள் ஃபருக் அப்துல்லாவோடு சேர்ந்து, ராமாராவோடு சேர்ந்து, தமிழகத்தில் கலைஞர் அவர்களோடு சேர்ந்து ஏராளமான கருத்தரங்கங்களை நடத்தி இருக்கிறார்கள், மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் ஜனநாயகம் என்பதை வலுப்படுத்துவதற்காக. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசலிச குடியரசு என்பதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் தொழிலாளி வர்க்கத்தை இந்த போராட்டத்தில் அவங்க முன்னிறுத்துறாங்க. நான் வந்து சொல்ல முடியும், அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லாமல் மனுஷன் இருக்கக்கூடாது, கல்வி இல்லாத மனிதன் இருக்கக்கூடாது, வீடற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் நோய் வந்தால் அதை பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லாதவனாக இறந்து போகக்கூடாது, அது கொலைக்கு சமானம்.
அதை நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது என்று கம்யூனிஸ்டுகள் போராடினார்கள். அதே போல் மிகப்பெரிய நீங்கள் விடுதலை போராட்ட காலத்திலேயே எழுந்த கோஷம், நீங்கள் நிலப்பிரபுத்துவத்தை உடைப்பதற்கான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பங்களிப்பை நடத்தினார்கள். நீங்கள் கேரளாவில் புன்னப்புற வயலார், தேபகான்னு மேற்கு வங்காளத்தில், அதே போல் சுர்மா பள்ளத்தாக்கு அஸ்ஸாமில், அதே போல் வார்லி ஆதி விவசாயிகள் போராட்டம், நீங்கள் மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டில் கீழத்தஞ்சையில் நடந்த போராட்டம், தெலுங்கானாவில் நடந்த போராட்டம், பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நிலங்களை வழங்கியது. தலித்துகளாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் இருந்த மக்களை நிலமுடையவர்களாக்கி அதிகாரமுடையவர்களாக்கியதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. நீங்கள் சோசலிசம் என்பது ஒரு ஸ்டெப்பில் நாளையிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறதில்லை, அதை நோக்கிய போராட்டத்தில் இந்த நிலத்துக்கான போராட்டம் முக்கியமானது. கம்யூனிஸ்டுகள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நான் மேலே சொன்ன இதெல்லாம் நடத்தினதன் காரணமாக ஜமீன்தார் முறை இந்தியாவில் ஒழிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது தொடர் EMS நம்பூதிரிபாடு ஆட்சி காலத்தில் தான் கேரளாவில் வீடற்றவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது, எனவே எல்லாத்துக்கும் ஒரு 10 சென்ட் நிலம் கொடுக்கணுங்கிறத உத்தரவாதப்படுத்தினாங்க. மேற்கு வங்காளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக 42 லட்சம் ஏக்கர், மேற்கு வங்காளத்தில் மட்டும் அது 14 லட்சம் ஏக்கர். மதச்சார்பின்மைக்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்ப காலம் தொட்டு அதனுடைய கட்சி திட்டத்தில் வலுவாக எழுதி வச்சுருக்கோம். மதச்சார்பின்மை திரும்ப திரும்ப திரிக்கப்படுகிறது. மதச்சார்பின்மைக்கான போராட்டம் என்பது நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டத்தோடு இணைந்தது என்கிற புரிதலோடு அந்த போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அநேகமாக இந்த போராட்டத்தில் ஏராளமான தோழர்களை கம்யூனிஸ்ட் இயக்கம் பழி கொடுத்துருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரியான போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராக போராடுகிற போது அது மதத்தை தானே அவங்களும் முன் வச்சாங்க, அப்படி போராடுகிற போது அங்கே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பல முக்கியமான தோழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இதே போல் நீங்கள் அஸ்ஸாமில் நடந்த போராட்டத்தில் அது வந்து அஸ்ஸாமில் இருந்து இந்திய நாய்களே வெளியேறுங்கள்னு சொன்னாங்க. இப்போ அஸ்ஸாம் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்திய அரசாங்கம் அமல்படுத்த தவறியது என்பது ஒரு உண்மை. ஆனால் அது இந்த ஒற்றுமைக்கான போராட்டத்தில் பல கம்யூனிஸ்டுகள் இழந்தாங்க. நீங்கள் நிரஞ்சன் தாலுக்தார்னு ஒருத்தர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை கூட நான் தனியாக எடுக்க விடமாட்டேன்னு சொன்னாருங்கிறதுக்காக அவரை 26 பீஸாக வெட்டி போட்டாங்க. அவங்க அப்பா சொன்னார், ஆக்சுவலாக என் மகனை 26 துண்டாக வெட்டலாம், ஆனால் எந்த காலத்திலும் இந்தியாவிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை கூட வெட்டி போடுவதை நான் அனுமதிக்க முடியாது என்று அவர் சொன்னார். இது மாதிரி நீங்கள் முசாஃபர்பூரில், இப்போ நீங்கள் முசாஃபர் நகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த அவங்களுக்கு பாதுகாப்பாக பல இடங்களில் இருந்திருக்கோம். நீங்கள் கேரளாவில் பல நேரங்களில் சங் பரிவார அமைப்புகள் சிறுபான்மை மக்களுடைய தொழுகை இடங்களை எல்லாம் இடிப்பதற்கு முயற்சித்த போது கம்யூனிஸ்டுகள் அதை பாதுகாத்துருக்காங்க. வேறு சில இடங்களில் நீங்கள் வேறு சில சிறுபான்மையினராக, சில பகுதியில் இந்துக்கள் இருக்காங்க, சில பகுதியில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, யாருடைய வழிபாட்டுத்தலம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒன்றும் வழிபாட்டு முறையில் பெரிய அது பாதுகாக்கப்பட வேண்டும், வழிபாடு சரி, கடவுள் நம்பிக்கை சரி என்று நினைக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன், 1000 பேர் மறுத்தா கூட ஒரு மனிதன் நான் வழிபட வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய உரிமையை பாதுகாப்பது என்பது முக்கியம் என்று நினைக்கிறோம். நீங்கள் சாபானு வழக்கில் இஸ்லாமிய மதவாதிகள் சட்டத்தை திருத்தணும், சரியத்துக்கு உகந்த மாதிரி திருத்தணும்னு சொல்லும்போது அதை எதிர்த்து நின்ன கட்சி CPIM. நாங்கள் வந்து அது ராம ஜென்மபூமி, எனவே பாப்ரி மசித்தை இடிச்சுட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுறோம், அந்த இடத்த வந்து கொடுக்குறோன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னபோது, இது சரியில்லை, நீ தீர்ப்பு தான் வழங்கியிருக்க, நீதி வழங்கலை என்று உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக குரல் எழுப்பியது கம்யூனிஸ்ட் இயக்கம். பாபர் மசூதியை இடித்தவர்கள் அவங்க வந்து, நீங்கள் வந்து அந்த இழித்தவர்கள் யாருமே வந்து குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பு சொன்னபோது இந்த தீர்ப்புக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்திருப்பது கம்யூனிஸ்ட் இயக்கம். அதே போல் இது வெறுமனே வந்து இந்த உணர்வை, இந்த ஒற்றுமை உணர்வை, வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள், ஆனால் அதே சமயத்தில் இந்தியன் என்கிற முறையில் ஒற்றுமையாக இரு என்பதற்காக
கம்யூனிஸ்ட் இயக்கம் அது சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இன்று வரை அதற்கான போராட்டத்தை இடையறாது எடுத்து வந்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய விலைகளை கொடுத்திருக்கிறது, உயிரை கொடுத்திருக்கிறது, பல நேரங்களில் தன்னுடைய தேர்தல் வெற்றிகளை பலி கொடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கம் தெளிவாக இருக்கிறது. நிச்சயமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுக்கான அடிப்படை. அது மொழிவழி வேற்றுமையாக இருக்கலாம், இனவழி வேற்றுமையாக இருக்கலாம், மதவழி வேற்றுமையாக இருக்கலாம், அல்லது கலாச்சார வேறுபாடுகளின் காரணமான வேற்றுமையாக இருக்கலாம். ஒருத்தருடைய கலாச்சாரத்தை இன்னொருத்தர் மதிப்பதன் மூலமாகத்தான் இந்த ஒற்றுமையை கொண்டு வர முடியும். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்குறதுன்னு நினச்சா ஒற்றுமை சிதைந்து போகும். எல்லாரையும் அவரவர் மாதிரி அங்கீகரித்து கொண்டு இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறுவதில்தான் இந்தியா என்பது இப்படியே ஒற்றுமையாக இருப்பதற்கான இருக்கப் போகிறதா இல்லையா என்பது இந்த போராட்டம் அந்த கேள்விக்கான போராட்டம். கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றால் இந்தியா ஒரே நாடாக, இவ்வளவு பெரிய நாடு, வெற்றுமையில் ஒற்றுமை என்பதை உள்ளடக்கிய நாடாக இருக்கும். இல்லையேல் இந்தியா என்கிற இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பங்கம் விளையும். இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் இந்த ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக நடத்துகிற இந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.